இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சிட்டேன். தக்காளி ஒன்னு அரைச்சு எடுத்துக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்துக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன். இது வந்து தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கேன். மல்லி இலை இது, புதினா 1 கப் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து வதக்கி வச்சிருக்கேன். முதல்ல சிக்கன் பீசஸ்லாம் ஊற போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. தக்காளி சேர்க்குறேன். புதினாவில் பாதி புதினா சேர்த்துருங்க, பாதி மல்லி சேர்த்துருங்க. இந்த மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், ஏலக்காய், சோம்பு தூள்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இது அரிசிக்கு சேர்த்து இந்த சிக்கன்லேயே சேர்த்துறேன். இப்போ நல்லா பெசரி ஊற போட்டுருங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு. தயிர் சேர்க்க மறந்துட்டேன், தயிரையும் சேர்த்துருங்க. நல்லா பெசரி 1/4 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க, ஊறட்டும். பட்டை கிராம்பு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சேர்த்து, இந்த வாசனை பொருள்லாம் சேர்த்து ஒரு துணியில், நல்லா துணியில் கட்டிக்கோங்க. பட்டை சேர்த்துருக்கேன், கிராம்பு இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பண்டில் கட்டிக்கோங்க. நான் 1 பண்டில் கட்டி வச்சிட்டேன், இன்னொரு பண்டில் இப்போ கட்டுவோம். அரிசி வேக போகிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போடணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது இப்போ இந்த வாசனை பட்டை கிராம்லாம் சேர்த்து கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் 1 பண்டில் இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த ஊர்ன அரிசியும் போட்டுக்குவோம். 1/4 பாகம் வேகணும். அரிசி வந்து முழுசாக வேக விடாதீங்க. 1/4 பாகம் வேக வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து விட்டுருங்க சுத்தமாக. இப்போ இந்த சாதம் 1/4 இப்போ தான் வந்துருச்சு, தண்ணியை வடித்து விட்டுடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம், மறுபடியும் பிரியாணியில் ஆவியில் வைக்கும்போது வேணும். கொஞ்சம் தண்ணியை உடனே வடிச்சு விட்ருங்க, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வெந்துடும். சாதத்தை அப்படி பெரிய பாத்திரத்தில் கொட்டி உடனே ஆற வச்சுருங்க. இப்போ குக்கரில் வந்து ஒரு 5/6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த பிரியாணியில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, இதை போட்டு கிண்டலாம். இப்போ சிக்கனை இந்த வாசனை பட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுவோம். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து ஒரு 2 சத்தத்துக்கு வேக விட்டுடலாம். சிக்கன் முழுசாக வேக விட்டுறாதீங்க, அரிசி மாதிரியே ஒரு 1/4 பதத்துக்கு வேக விடுங்க. இப்போ குக்கர் 1 சத்தம் போட்டுருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதில் லேயர் லேயராக அடுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் அடியில் போட்டுருங்க. சாதத்துலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இந்த பட்டை கிராம்பு, வெங்காயம், புதினா, மல்லி. இப்போ சாதத்தில் ஒரு லேயர் போடலாம். மறுபடியும் இந்த சிக்கனில் கொஞ்சம் போட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க.
இப்போ மீதம் இருக்க வெங்காயத்தெல்லாம் போட்டுருங்க. புதினா மல்லியும் போட்டுருங்க. இப்போ கடைசியாக மறுபடியும் ஒரு லேயர் சாதத்தை போட்டுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி விளிம்பு இருக்க முடியா, விளிம்பு இந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்க முடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்படி குப்புரை கவுத்து வைக்கணும். குப்புரை கவுத்து வச்சோம்னா தூர் பிடிக்காது சீக்கிரம். இப்படி வச்சோம்னா கன்ஃபார்மாக தூர் பிடிக்காது. இப்போ வந்து இந்த அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா லேயர், அதை உள்ளே வைங்க. அந்த தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை கொஞ்சம் டச் பண்ணாப்புல இருக்கணும். அந்த கீழே இருக்க தண்ணி இவ்வளவுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த பாத்திரத்தை கொஞ்சோண்டு டச் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. இப்போ இந்த பெரிய பாத்திரத்தையும் மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி இருக்கட்டும், நிச்சயமாக தூர் பிடிக்காது. அதனால் அரை மணி நேரத்துக்கு இப்படி இருக்கட்டும். அப்போ தான் எல்லா ஸ்பைசஸும் ஒன்றா சேரும் சாதத்தோட. இப்போ கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீ இதை இறக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.